எதையுமே யோசிச்சு நிதானமாக கேட்கணும். அவசரப்பட்டு கேட்டோம்னா நமக்கு சிக்கலாகி போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கும்பகர்ணன் வந்து தவம் இருந்தானம்மா, தவத்தை பார்த்து உலகமே ஆடி போய் என்னடா பண்ணுறது அப்படின்னு ரொம்ப பயந்துருந்ததாம்மா. அந்த நேரத்தில் கடைசி நேரத்தில் எல்லாரும் போய் நம்ம சரஸ்வதி அம்மாட்ட போய், அம்மா அந்த மாதிரி மோசமாக கெட்டுருவோம் போல தெரியுது, அதனால நீ கொஞ்சம் பார்த்து இருந்த கொஞ்சம் சொன்ன உடனே, சரி சிவகுமான் வந்து பிரம்மதேவன் வந்து என்னப்பா வரேன் கேட்ட உடனே, நான் நல்லா தூங்கணும், நல்லா நிதர்சனமாக இருக்கணும், நல்லா வெற்றோடு நினைக்கிறதுல நிஷ்டாதனமானு பேசிட்டான். அப்போ தந்தேஞ்சவன் தூங்க ஆரம்பிச்சிட்டான். இது மாதிரி பதினஞ்சு 10 வருஷம் 20 வருஷம் அவன் நல்லா தவம் இருந்து கடைசியில் பிரயோஜனம் இல்லாமல் போய் நல்ல உழைப்பு வந்து நல்ல உழைப்பு கூடி வர்றப்போ சரியாக நிலையில் பண்ணலன்னாக்க அப்புறம் கிடைக்கிறது இல்லை. அவன் எதையும் யோசிக்காமல் பேசக்கூடாது. இதுக்கு சின்ன ஸ்டோரி இருக்குது, இன்னொரு கதை இருக்குது. ஒரு எறும்பு, அது என்னன்னாக்க ஆகும்னா அடிச்சு போடுறான் மனுஷன், மிதிச்சு போடுறான். அதனால் கடவுள்கிட்ட போய் நம்ம தான் போக போகிறோம், நம்ம என்னத்தையும் அதை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட பார்த்து தவம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒத்த காலன்னு தவம் பண்ணுது. அது ஓட்டில் 8 காலத்துக்குள்ள தூக்கி வச்சு அந்த தவத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆழ்ந்ததால் தவத்தோட பலன் சூடு அப்படி மேலே சிவபெருமானை சுட்டது. சிவபெருமான பொருட்களை என்னடா இந்த இவ்வளோ தூரம் எறும்பு வந்து நம்மளுக்கு இவ்வளோ தூரம் தவமாக இருக்கேன் சொல்லிட்டு வந்து, ஏப்பா இவ்வளோ தூரம் பண்ணுறதே உனக்கு என்ன வேணும், மகிழ்ந்தேன் என்ன வேணும்னு கேட்டுச்சாமா. இந்த தவளைக்கு இந்த எறும்பு உடனே பொருட்களை கடிச்ச உடனே சாகணும்னு நினச்சாமா. என்ன தந்தேன்னு சொல்லிட்டு போயிட்டார். உடனே இந்த எறும்பு போய் டபான் உதவி கடிச்சிருக்குது, அவன் டப்புன்னு அடிச்சு கொண்டு போட்டான். உடனே எறும்பு செத்து போய் சொர்க்கத்துக்கு போய் கடிச்சாமா, ஏன் கடவுளே நான் என்ன கேட்டேன், நீங்கள் மாற்றி கொடுத்துச்சிங்களே, இல்லை நல்லா யோசிச்சுப்பார் என்ன கேட்டேன், கடிச்ச உடனே சாகணும், அதான் கடிச்ச உடனே செத்து போயிட்டேன்னு சொல்லிச்சாங்க. அதனால் அவசரப்பட்டு எதையும் கேட்குற முன்னாடி கரெக்டாக கேட்டால் வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணணும்.